25 வயதாகும் இலங்கை நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹசாரங்கா அவர்கள் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இதற்கு ஹசாரங்கா கூறியுள்ள காரணம் தான் கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலங்களாக சர்வதேச அளவில் பிரான்சைஸ் கிரிக்கெட் அணியின் வளர்ச்சியானது கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு வளர்ந்து உள்ளது. T20, தி 100, T20 என்று பல்வேறு லீக்குகள் உலகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. கிரிக்கெட் பிரபலமில்லாத நாடுகளில் கூட T20 லீக்குகள் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் கூட ஜிம்பாவேவில் நடத்தப்பட்ட T10 லீக் போட்டிகள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்திய அணிக்காக ஆடிய யூசுப் பதான், யூத்தப்பா, ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட வீரர்களும் பங்கேற்றார்கள். இதனால் வருங்காலத்தில் கால்பந்தை போல கிரிக்கெட்டும் பிரான்சைஸ் கிரிக்கெட் பக்கம் நகர்வதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் கூட நட்சத்திர அணிகளுக்காக விளையாடும் வீரர்களுக்கான மதிப்பு எக்கச்சக்கமாக எதிரியுள்ளது. இதனால் சர்வதேச கிரிக்கெட்டை விடவும் பிரான்சைஸ் கிரிக்கெட் வீரர்கள் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியுள்ளனர். அண்மையில் நியூசிலாந்து அணியின் போல்ட் அந்த நாட்டு கிரிக்கெட் ஒப்பந்தம் தேவையில்லை என்றும் வெளியேறினார். இதற்கு நியூசிலாந்து அணிக்காக விளையாடும் போதும் கிடைக்கும் வருவாயை விட பிரான்சைஸ் கிரிக்கெட் ஆடும்போது அதிக ஊதியம் கிடைப்பதாக வெளிப்படையாகவே தெரிவித்தார். அதன்பின் ஐபிஎல், பிஎஸ்எல், எம்எல்சி, எஸ்ஏ, டி20 லீக் என்று உலகம் முழுவதும் போல்ட் அவர்கள் லீக் போட்டிகளில் விளையாடத் தொடங்கினார். தற்போது இவரை தொடர்ந்து இலங்கை அணியின் ஹசாரங்கா டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். வெறும் 4 டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் ஹசாரங்கா விளையாடி இருந்தாலும் ஓய்வுக்கு காரணமாக இனி அதிகமாக பிரான்சைஸ் கிரிக்கெட்டை விளையாடப் போகிறேன் என்றும் கூறியுள்ளார். அண்மையில் இலங்கை டெஸ்ட் அணியில் இடம்பெறுவதற்காக தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டு வந்த ஹசாரங்கா அவர்கள் கடைசி நேரத்தில் மேஜர் லீக் கிரிக்கெட்டிலிருந்து வெளியேறினார். முன்னதாக திசாரா போரா இதேபோல லீக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஓய்வை அறிவித்த போது அவரது முடிவை இலங்கை கிரிக்கெட் வாரியம் ஏற்றுக்கொள்ளாதது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு முடிவை அறிவித்திருந்த பென்ஸ்டோக் அவர்கள் தற்போது அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டராக விளங்கும் பென்ஸ்டோக் அவர்கள் கடந்த முறை உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். இந்த நிலையில் தான் மனதளவில் நெருக்கடி ஏற்பட்டதால் கிரிக்கெட்டிலிருந்து கொஞ்சம் நாள் விலகியிருந்த பென்ஸ்டோக் அவர்கள் பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாட உள்ளதாகவும் அதனால் ஒருநாள் கிரிக்கெட்டில் ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்தார். தம்மை விட 100% பங்களிப்பை கொடுக்கும் வீரர் தான் இங்கிலாந்து ஒருநாள் அணியில் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் தான் பென்ஸ்டோக் T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடி இங்கிலாந்துக்கு கோப்பையை வென்று தந்தார். இதனால் பென்ஸ்டோக் இங்கிலாந்து அணியில் இடம்பெற வேண்டும் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் வலியுறுத்தியும் இருந்தனர். இந்த நிலையில் தான் நியூசிலாந்து தொடருக்கான இங்கிலாந்து அணி தற்போது அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதில் பென்ஸ்டோக் அணிக்கு திரும்பி இருக்கிறார். கேப்டனாக பட்லர் அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் ஜேசன் ராய், பாரிஸ்டோ, டேவிட் மாலன், ஜோ ரூட், மொயின் அலி, அதில் ரசீத், டேவிட் மில்லர், கிறிஸ் வோக்ஸ், ரோஸ் டெப்லி, மார்க் வுட், காஸ் ஆகிட்சன் ஆகியோர் இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. இங்கிலாந்து அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் என அனைவரும் போற்றப்பட்ட ஹாரிக் புரூக்ஸ் அணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டு இருக்கிறார்.